தமிழ் செல்வன் பயணம் செய்து கொண்டிருந்த படகில் திடீரென தண்ணீர் பூந்ததால் படகு தண்ணீரில் மூழ்க தொடங்கியது. அதிர்ச்சியில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் படகோடு சேர்ந்து தமிழ் செல்வன் நீரில் மூழ்க தொடங்கினான். அப்போது அங்கு மிதந்து வந்த ஒரு மரத்துண்டை பிடித்து அதில் ஏறி அமர்ந்தான். எப்படி கரை சேரலாம் என யோசிக்க தொடங்கினான். நீரினை பின்புறம் தள்ளினால் உருவாகும் எதிர் விசையினால் நீந்துபவர் முன்னோக்கி தள்ளப்படுவார் என்று இயற்பியல் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. தன் கைகளை பயன்படுத்தி தண்ணீரை வேகமாக பின்புறம் தள்ளினான். தமிழ் செல்வன் தண்ணீரினால் முன்னோக்கி தள்ளப்பட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பாட்டு பாடிக்கொண்டே நீரை பின்புறமாக தள்ளினான். விரைவாக தரை நோக்கி நகர்ந்தான். நீந்துபவர் குறிப்பிட்ட விசையுடன் நீரை பின்புறம் தள்ளுகிறார். அதற்கு சமமான எதிர்விசை நீந்துபவர் மீது செயல்பட்டு அவரை முன்புறம் தள்ளுகிறது. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமானதும் எதிர் திசையில் உள்ளதுமான ஒரு எதிர் செயல் உண்டு என்பது நியூட்டனின் மூன்றாவது விதி. துப்பாக்கியிலிருந்து குறிப்பிட்ட விசையுடன் குண்டு வெளியேறினால் அதற்கு சமமான எதிர்விசை செயல்படுவதனால்தான் துப்பாக்கி பின்னோக்கி தள்ளப்படுகிறது. படகிலிருந்து ஒருவர் கரைக்கு தாவும் போது அவரிடமிருந்து படகு பின்புறம் நகர்ந்துவிடும். படகின் மீது அவர் செயல்படுத்தும் விசை படகின் இயக்கத்திற்கு காரணமாகவும் படகு அவர் மீது செயல்படுத்தும் எதிர்விசை கரையை நோக்கி அவரின் இயக்கத்திற்கு காரணமாகவும் இருக்கின்றன. நடக்கும்போது நம் கால் பாதத்தை தரையில் அழுத்துவதன் மூலம் விசையை செயல்படுத்துகிறோம். இதற்கு சமமான எதிர்விசையை தரை நம் கால் பாதத்தின் மீது செயல்படுத்துகிறது. இந்த எதிர்விசை புவிப்பரப்பிற்கு சாய்வாக உள்ளது. எதிர்விசையின் செங்குத்துக்கூறு நமது எடையை சமப்படுத்துகிறது. கிடைத்தளக்கூறு நாம் முன்னோக்கி நடக்க உதவுகிறது. இறக்கைகளின் உதவியால் பறவை பறக்கிறது. பறவையின் இறக்கைகள் காற்றை கீழ்நோக்கி தள்ளும் போது காற்று பறவையை மேல் நோக்கி தள்ளுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமானதும் எதிர் திசையில் உள்ளதுமான ஒரு எதிர் செயல்பாடு உண்டு என்பது நிரூபணமாகிறது. இதுவே நியூட்டனின் மூன்றாவது விதி. சக்கரங்கள் மற்றும் இயந்திரங்களில் இருக்கும் திருகாணியை எளிதில் அகற்றுவதற்காக கைக்குறடுகளை பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள். கைக்குறடில் ஒரு விசையை செலுத்தும் போது உருவாகும் திருப்பு விசையினால்தான் திருகாணி சுழன்று வெளியே வருகிறது. கைக்குறடு வழியாக செலுத்தும் விசை ஒரு வெக்டார். இதை எஃப் என எடுத்துக்கொள்வோம். சுழலும் அச்சுக்கும் விசையை செலுத்தும் புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவும் ஒரு வெக்டார். இதை ஆர் என எடுத்துக்கொள்வோம். இந்த விசை மற்றும் தொலைவை பெருக்கும் போது கிடைப்பதுதான் திருப்பு விசை. வெக்டார் ஆர் குறுக்கு வெக்டார் எஃப் என்பதுதான் திருப்பு விசை. எனவே திருப்பு விசை கண்டுபிடிக்க வேண்டுமானால் இரு வெக்டார்களின் பெருக்கல் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். வெக்டார்களை இரு முறைகளில் பெருக்கலாம். ஸ்கேலார் பெருக்கல் மற்றும் வெக்டார் பெருக்கல். இரு வெக்டார்களின் பெருக்கற்பலன் ஒரு ஸ்கேலாராக இருந்தால், அதாவது எண்மதிப்பு மட்டும் உடையதாக இருந்தால் அது ஸ்கேலார் பெருக்கல். விசையும் இடப்பெயர்ச்சியும் இரண்டு வெக்டார்கள். இரண்டையும் பெருக்கும்போது கிடைக்கும் வேலை ஒரு ஸ்கேலார். எனவே இதை ஸ்கேலார் பெருக்கலுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இரு வெக்டார்களின் பெருக்கற்பலன் ஒரு வெக்டாராக இருந்தால், அதாவது எண்மதிப்பும் திசை மதிப்பும் இருந்தால் அது வெக்டார் பெருக்கல். ஒரு தளத்தில் செயல்படும் ஏ மற்றும் பி என்ற இரண்டு வெக்டார்களை எடுத்துக்கொள்வோம். ஏ மற்றும் பிக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. இதை வெக்டார் பெருக்கல் முறையில் பெருக்கும் போது எண்மதிப்பும் திசை மதிப்பும் இருக்கும். வெக்டார் ஏ குறுக்கு வெக்டார் பி சமம் ஏ பி சைன் தீட்டா என்பது எண்மதிப்பு. ஏ மற்றும் பி தளத்திற்கு செங்குத்தான திசையே ஏ குறுக்கு பியின் திசை. ஒரு திருகாணியை அழுத்தி முறுக்கி திருகும் போது செல்லும் திசைதான் ஏ குறுக்கு பியின் திசை. இதனால் ஏ குறுக்கு பியின் திசையும் பி குறுக்கு ஏயின் திசையும் சமமாக இருக்காது.
வெக்டார் பெருக்கலை புரிந்து கொள்ள இந்த சிறு கணக்கின் தீர்வை கண்டுபிடிக்க முயல்வோம். ஒருவர் கைக்குறடு ஒன்றின் உதவியோடு ஒரு திருகின் தலைப்பகுதியை சுழற்றுகிறார். சுழலும் அச்சு மற்றும் விசையை செலுத்தும் புள்ளி இடையே உள்ள தொலைவு 10 சென்டிமீட்டர். 10 நியூட்டன் விசையை 45 டிகிரி கோணத்தில் கைக்குறடினுள் செலுத்தும் போது உருவாகும் திருப்பு விசை எவ்வளவு? கைக்குறடை பயன்படுத்தி திருகு சுழல கொடுக்கப்படும் தேவையான விசைதான் திருப்பு விசை. வெக்டார் ஆர் குறுக்கு வெக்டார் எஃப் என்பதுதான் திருப்பு விசை. ஆர் குறுக்கு எஃப் சமம் ஆர் எஃப் சைன் தீட்டா என்பது திருப்பு விசையின் எண்மதிப்பு. ஆர் எஃப் மற்றும் தீட்டாவின் மதிப்பை பிரதியிடும் போது திருப்பு விசையானது 0.8509 நியூட்டன் மீட்டர் என கிடைக்கிறது. 0.8509 என்பது திருப்பு விசையின் எண்மதிப்பு மட்டுமே. வலஞ்சுழியாக திரும்பும் போது திருப்பு விசை தளத்திற்கு உட்புறமாக செயல்படுகிறது. இடஞ்சுழியாக திரும்பும் போது திருப்பு விசை தளத்துக்கு வெளிப்புறமாக செயல்படுகிறது. ஆகவே A,B என்ற 2 வெக்டார்களை வெக்டார் பெருக்கம் செய்யும் போது அதன் எண்மதிப்பு ஏபி சைன் தீட்டா, அதன் திசை ஏபி வெக்டார்கள் இருக்கும் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும்.